ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி ருக்கிக்கு சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போறீங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள் தான். சீக்கிரமா நம்ம பண்ணிடலாம் இந்த ஹேர் மாஸ்க. இது எப்படி பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்னலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து யாருக்கெல்லாம் ஃப்ரிசி ஹேர் இருக்குது, ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாஃப் தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஹாஃப் கிளாஸ் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து திக்கான ஒரு கோகோனட் மில்க் வந்து கிடைக்கும். நம்ம வந்து பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நைஸாக வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, தேங்காய் பால் எடுக்கிற ப்ராசஸ் தான். இது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்டோர்ஸில் வந்து தேங்காய் பால் வந்து பாட்டில்ஸில் கிடைக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஒரு ஹாஃப் லெமனை வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் வந்து உங்கள் ஸ்கால்பில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கால்பில் ஏதாவது ஒரு ஃபங்கஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்காங்க, அல்லது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெயின் தொல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட லெமன் வந்து நல்லா எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். லெமன் போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ரீஸில் வந்து வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம ஹேரில் அந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்கள் ஹேரில் எந்த சிக்குமே இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் பால் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குள்ளேயே காட்டன், அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த மாஸ்கில் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு ஸ்கால்ப் அந்த ஏரியாலையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுடைய விஷ், எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஹேரை போட்டு ரொம்ப வந்து இது கஷ்டப்படுத்தாதீங்க, ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து அந்த மாஸ்க் வந்து ட்ரை ஆகும்போது உங்கள் ஹேர் வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ அதிகமாக தான் உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன், இந்த கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து ஒரு நல்ல வந்து கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இதுக்குன்னு கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், நல்ல கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரவே வராது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது, அவங்க ஹேர் பார்த்தாவே தெரியும் ட்ரையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஹேர் வந்து சில்கியாக சாஃப்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையாகவே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கால்பில் வந்து அந்த இறங்கும். அப்போ தான் ஹேர் க்ரோத்தை வந்து அது வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுக்காக உங்கள் ஹேரோட எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கீழே வந்து சில பேர்த்துக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸ்பிளிட்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி வெடிச்சிருக்கும் கீழே, அது வந்து ஒரு முடி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட ஸ்கால்ப் வரைக்கும் போச்சு அப்படின்னா ஒரு முடி வந்து ரெண்டாக பிரிஞ்சிரும் இல்லையா. அப்போ வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா ஹெல்தி இல்லாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம ஸ்பிளிட்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விடக்கூடாது, அதையும் நம்ம நல்லா கேர் பண்ணிக்கணும். இந்த மாஸ்க் வந்து நம்ம ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது, ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக பளபளன்னு வச்சுருக்கும். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து 5 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேருக்கு வந்து 30 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கணுங்கிறக்காக தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணேன், நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணல. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த டைமில் ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கால்பில் வந்து ஈஸியாக முடி வந்து கழண்டு வந்துடும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணாலும் என்னோடய முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய ஹேர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது, இதுலேயே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் சில்கியாக இருக்குது ஹேரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஹேர், ஓகேங்களா.
இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஒரு 3-4 times யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆஃப்டர் வந்து நான் என்னோடய ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர் எவ்வளோ சில்கியாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஹேரை தொடவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்க், சூப்பரான ஒரு மாஸ்க்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.